அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி என்னுடைய காலத்தினுடைய அருமையையும் கருதி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே கூற விரும்புகின்றேன். முதலாவதாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைய தேதி செப்டம்பர் 24. இது வந்து மிஸ்ரா வந்து போட்ட கணக்கு. 24 வரை தெரிஞ்சிட்டு நிகழ்ச்சி 24 தான் நடக்கணும். அற்புதம், நினைச்சு பாருங்க. அதே மிஸ்ரா அடுத்த கட்டத்துக்கு போறார். 2024, இன்னும் அடுத்த 24 வர்றதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதனால எதை வேணாலும் நம்ம விட்டு கொடுத்துடலாம், 2024 விட்டு கொடுக்கவே கூடாது. இது அடுத்த கட்டம். ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த 2024 நடந்தே தீரும் என்கின்ற அந்த உறுதியையும் அந்த மனக்கட்டுப்பாடையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்களை மாதிரி ஒரு இந்த அதாவது இனத்தைச் சேர்ந்தவன் என்ற ஒரு எண்ணத்திலே நான் கூறுகின்றேன். அடுத்தபடியாக காஞ்சி காமாட்சி அறக்கட்டளையினுடைய புகழ் இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால், நாம் நினைச்சோம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த 24 கல்வி செட்டியார்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, நம்ம பக்கத்து மாநிலங்களில் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கேட்ட ஒரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் 24 Stars Club. அற்புதம், கேட்கும் போதே வந்து மனம் அவ்வளவு சந்தோஷப்படுது. அமெரிக்காவில் வந்து 24 Stars Club ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்ல நாள்லேயும் அது அந்த நம்முடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல நாட்டிலையும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்ற அந்த செய்தியும் வந்து என் காதுக்கு வந்து விழுந்துச்சு. ரொம்ப அற்புதம். அதே மாதிரி அரங்கத்தில் ராஜா முத்தியாமன்றத்துக்குள்ளே நுழையிறதுக்கு உள்ளே வரும்போது ஒரு அந்த சிலை, ராஜா முத்தியாமன்றத்தினுடைய சிலை கண்ணில் படுது. கண்ணில் படும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி என்னுடைய மனசுக்கு வந்துருச்சு. என்னென்னா, அன்றைக்கு இருந்த சிறுவன் பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 அல்லது 10 வயது பையன். அன்றைக்கு வந்து இந்த ராஜா முத்தியாமன்றத்தில் வந்து அனைத்து செட்டியார் பேரவை என்ற ஒரு அற்புதமான அமைப்பு, அது அனைத்து செட்டியார் பேரவையினுடைய ஒரு அற்புதமான அமைப்பு, அந்த அமைப்பிலே வந்து அதை தொடர்ந்து இந்த மதுரை காலேஜ் ஹவுஸில் எல்லாம் எனக்கு தெரியும், காலேஜ் ஹவுஸில் வந்து எல்லாம் வந்து அதாவது பெரிய பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பார். இவர் நம்ம இந்த ஜெகநாத் மிஸ்ரா மாத்திரம் சின்ன பையன், ஒரு 12-15 வயசு தான். அப்போ வந்து அது அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நான் நினச்சேன், இந்த பையன் எப்படிதான் வந்து இந்த சின்ன ஒரு அந்த அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் மாத்திரம் தனியாக வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பேன். அப்போ தான் நான் நினச்சே பார்த்ததில்லை, எதிர்காலத்தில் இப்படி ஒரு இணையற்ற தலைவன் இந்த 24 தெளிச்சிட்டியாருக்கு கிடைப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. இது போன்ற செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மேடையில் நிகழ்ச்சி நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற கண் தான் அந்த ஜெகநாத் மிஸ்ராவுடைய கண். ஒரு சின்ன பையன் பாருங்க, ஒரு சின்ன பையன் மேடைக்கு வருவான். ஒரு சின்ன பையன் அவர் பக்கத்தில் வந்து நின்னா என்னை பார்த்து கும்பிட்டான், அப்புறம் அவரை பார்த்து கும்பிட்டான். கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க பேசாமல் இருந்துவாங்க. ஆனால் ஜெகநாத்மிஸ்ரா தம்பி உடனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவன் கன்னத்தை தடவி அண்ணே இவன் இன்னைக்கு வந்து மரியாதை வாங்கறதுக்கு மரியாதை செலுத்தப்படும், இவனுக்கு வந்து இன்னைக்கு அதாவது அவன் செஞ்ச நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான பரிசு வாங்க வந்திருக்கானே அப்படின்னாரு. அவர் யாரும் இல்லை, இதே சமுதாயத்தை சேர்ந்த இரா பெருமாள், ராஜவாளைய பெருமாளுடைய சொந்த பேரன். அந்த பையன் போய் நிற்பான், என்னை கேட்டால் அந்த உடனே ஏன் நிற்கிறான், நான் ஏன் நிற்பான். அந்த பையன் பேரு யார், அந்த அருப்புக்கோட்டையிலிருந்து வந்த பையன், சின்ன பையன் இல்லை. சரி, இருப்பான் எங்கேயாவது உட்கார் பாரு, வேலைக்கு வருவான். அதுக்கு அந்த இதை வாங்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதே போல் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இது வந்து ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமல் போகலாம். இந்த அடுத்த ஒரு சின்ன இது வேண்டுகோள் தான், இது நீங்கள் ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமல் இருந்துக்கலாம்.
அதாவது நீங்க எல்லாமே அந்த கடையூருக்கு வந்து கடவுளுக்கு திருக்கடையூருக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த உங்களுடைய 60வது வருஷம் அல்லது சதாபிஷேகம் இது எல்லாம் நீங்க செய்யறீங்க. உங்களுக்கு அதாவது அந்த 60 வயதை நெருங்கிட்டு இருக்கோம் இல்லது 80 வயதை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு இருந்து இங்க இருந்தீங்கன்னா இனிமேல் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போறத விட்டுவிட்டு நம்ம காஞ்சி காமாட்சி அறக்கட்டளை அமைப்பு நம்ம காஞ்சி காமாட்சி அவங்க அந்த அம்பாளுடைய தரிசனத்தில் தான் நம்ம இந்த 24 மணி இன்னைக்கு அமெரிக்காவெல்லாம் வளர்ந்துருக்குங்கிற காரணத்துக்கு அவ தான் எல்லாம். அவளையே போய் நான் வணங்கி நீங்கள் திருக்கடையூரில் என்ன கிடைக்குதோ அதே அந்த அந்த நல்ல ஒரு அதாவது ஒரு உங்களுக்கு எதிர்காலம் அமையும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய 60வது வயது அல்லது 80வது வயதை கொண்டாடுங்கள் என்று ஒரு சின்ன வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி.